கனா பற்றி சொல்லிடணும். கனாவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கனா மூலிமா எனக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அது. அண்ட் இன்னொரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்னா அருண்ராஜன் எனக்கு சொல்லணும். அண்ட் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு லைஃப், ஒரு கெரியர், எனக்கு எல்லாமே இங்கே அமைச்சு கொடுத்த சிவான் எனக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிவானா, லவ் யூ ஆல். அப்புறம் தும்பா பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். லைக் ஆக்டிங்கில், ஏன்னா கனால எப்படி நடித்தது வந்து லைக் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் தும்பாவில் எப்படின்னா ஆப்போசிட்டில் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா இமேஜினேஷன் தான் படம் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ ஹரீஷ் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 3 to 4 days ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு, கீர்த்திக்கு அண்ட் தீனாக்கும். ஸோ அப்போ தான் நாங்கள் 3 பேர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு 2 நாளில் லைக் கீர்த்தி சொன்ன மாதிரியே வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அதே தான் ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் டைரக்டர், த டைரக்டருக்கு ஒரு பட்ட பேர் வைக்கணும்னா த காம் அண்ட் கூல் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எப்போவுமே அதில் காமாக இருந்து அப்படியே அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி முடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர். ஸோ என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் படத்தில் அந்த டெக்னிக்கல் டீம், டிஓபி சார் அண்ட் வினய் ப்ரோ, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராகவ், பிரபா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு இந்த டைலாக் டெலிவரி, ஸோ எங்கள் 3 பேருக்குள்ள இருக்கிற டைலாக்ஸ் அந்த கெமிஸ்ட்ரிக்கு இவங்க தான் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. அண்ட் என்ன சொல்ற, கீர்த்தி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டீங்க இன்னைக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறது, ஒரு த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம், ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இருந்ததுனால அவங்க கேமரா முன்னாடி ஒரு நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுமேனு. ஸோ தீனா கூட அப்படி தான். இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இப்படி பண்ணாதீங்க, அது தப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கீர்த்தியும் அப்படி சொல்லுவான் என்கிட்ட. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிவ் அண்ட் டேக் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தும்பா June 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.